அதான் மத்திய பாஜக வந்து தமிழக அரசு போட்டு செயல்படுத்துற ஒரு குற்றச்சாட்டு. மத்திய அரசு பாஜக வந்து தமிழகத்துல ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்காங்க. தமிழக அரசு எந்த எண்ணிக்கையை சொல்கிறார்களோ அந்த எண்ணிக்கையை தானே இவர்கள் சொல்வார்கள். இவர்கள்ட்ட காண்பிக்கிற ரெக்கார்ட்ஸ பொறுத்து தானே மத்திய குழு எண்ணிக்கையை சொல்லும். ஆக எதுல எடுத்தாலும் மத்திய அரசு இதில் பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு கொடூரமான ஒரு நோயை தடுப்பதற்கு எந்தவித அரசியல் சாயமும் இல்லாத மருத்துவர்கள் ஒரு குழுவில் வந்திருக்கிறார்கள். அதை வைத்து கொண்டு மத்திய அரசு தமிழக அரசிற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று சொன்னால் அது தவறு. மத்திய குழுவிடம் தமிழக அரசு என்ன விவகாரங்களை சமர்ப்பிக்கிறதோ அதை வைத்துத்தான் மத்திய குழு இந்த முடிவை எடுப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் தெளிவாக இங்கே இருக்கும் பிரச்சனையை மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்களுக்கு தெளிவாக நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். அவர் தெரியப்படுத்தும் பொழுதே உடனே மத்திய குழு அனுப்பப்படும் என்று சொன்னார். நேற்றைய தினம் மத்திய குழு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு இங்கே நோய் பாதித்திருக்கிறது, எந்த வகையில் மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்ற தகவல்களை எல்லாம் அவர்கள் சேகரித்து சொல்வார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்த மட்டில் அதில் எப்படி கொசுக்களை வெக்டர் கண்ட்ரோல் இருக்கிறாங்க, அதே மாதிரி குழந்தைகள் மருத்துவர்கள் இருப்பார்கள், இவர்கள் ஒரு ஆய்வு செய்ய முடியுமே தவிர முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகள் தான் அதில் பலன் தரும் என்பதையும் நான் நிச்சயமாக அனௌன்ஸ் பண்ணணும். என்னை பொறுத்த மட்டில் டெங்கு அபாயம் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தமிழக அரசு அதை அறிவிக்க வேண்டும். இதை அறிவிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இதில் வந்து கொசு எங்கிருந்து வந்தது, யாரை கடிக்கணும், அமைச்சரை கடிக்கணுமா, எதிர்கட்சி தலைவரை கடிக்கணுமா, மக்களை கடிக்கணுமா, டாக்டரை கடிக்கணுமா என்று விவாதம் நடக்கிறது. மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில். இந்த கொசுக்கள் கடிப்பதினால் நோய் வருகிறது என்று எல்லோரும் தத்தளித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பல அரசியல்வாதிகள் இதை வைத்தே கிண்டலும் கேலியும் பேசி கொண்டிருப்பது தமிழகத்தில் ஒரு துர்பாகிய நிலை என்று நான் நினைக்கிறேன். எது கடிக்குது, கடிக்கல, காலை கடிக்குது, கையை கடிக்குது என்று. அது மட்டுமல்ல, டெங்கு அரசு நடக்கிறது என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார். மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு பெயரை சொல்லி டெங்கு, அப்புறம் ஊழல் அரசு, இப்ப 2G அரசு டெங்கு அரசை குறை கூறுகிறது என்று நாம சொல்லலாமா? தங்கத்தை ஈயத்தை பார்த்து இழுத்ததாம் பித்தளை என்று சொல்லும் அளவிற்கு தான் இந்த இவர்கள் செய்து கொண்டிருக்க மிகுந்த மன கவலையோடு நாங்கள் இதை தெரிவிக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இது மிக முக்கியமாக அனைவரின் பங்கெடுப்பு இருக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் இன்று கூட்டம் கூட்டி இருக்கிறோம். இன்னொன்று, நிலவேம்பு கஷாயத்தை பற்றிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. மத்திய உள்ள மருத்துவர்கள் அதை அங்கீகாரம் இல்லாத மருந்து என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ் மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் உள்ள இயற்கை வைத்தியர்கள் இது நிச்சயமாக பலன் தருகிறது என்ற ஒரு திட்டத்தை சொன்னார்கள் என்றால் இந்தியா முழுவதும் இந்த நிலவேம்பு நீர் பயன் தருவதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பப்பாளி இலையும் பயன் தருவதாகத்தான் இருக்கிறது. நானே பார்த்துருக்கிறேன், பிளேட்லெட் பப்பாளி இலை சாப்பிட்ட பின்பு, சாறு சாப்பிட்ட பின்பு அதிகரிக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆக இயற்கை வைத்தியத்தில் உள்ள நல்ல தன்மையையும் ஒரேடியாக புறந்தள்ளிவிடக்கூடாது என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. எய்ம்ஸ்லிருந்து வந்த மருத்துவர்களுக்கு நமது நிலவேம்பு நீரை பற்றிய முழுமையான விவரம் தெரியாமல் இருக்கலாம். ஆக அதை பற்றி தமிழகத்தில் உள்ள இயற்கை மருத்துவ வல்லுநர்கள் எல்லாம் இணைந்து இந்த இதில் உள்ள நல்ல தன்மையை எடுத்து சொல்லி அதன் மூலம் மற்ற மாநிலத்தில் உள்ள மக்களும் பலன் தரும்படி ஒரு முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. எப்படி அலோபதி மருத்துவர்கள் இந்த இதை அணுகுகிறார்களோ அதே போல இயற்கை மருத்துவமும் இதில் பலன் தருகிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். ஆக அதுவும் மக்களுக்கு பலன் தருவதாக இன்னும் முயற்சி. நான் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கறாங்களா என்பதும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஆக இயற்கை மருத்துவர்கள் இதை இப்படிதான் கான்ஸ்டிடியூட் பண்ணணும், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு சரியான வழிமுறையை கொண்டு வந்தா பரவாயில்ல. கான்சன்ட்ரேஷன் எப்படி கொடுக்கறாங்க, நிலவேம்புன்னு கொடுக்கறாங்க, அதுல என்ன எந்த அளவிற்கு வேண்டிய அளவுக்கு டோஸ் இருக்கிறதா என்னும் தெரியல. அதனால் அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கும். இல்ல, டெங்குக்கு என்று தனியாக மருந்து கிடையாது. டெங்குவை பொறுத்த மட்டில் காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், கொசு கடிப்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அதுல தட்டணுக்கள் குறைந்து போகும்,
மிக அதிகமாக குறைந்தால் ரத்தம் தேவைப்படும், ஓரளவுக்கு குறைந்ததென்றால் ஓய்வு மட்டுமே போதும். எனக்குள்ள கவலை என்ன என்றால் இந்த போஸ்ட் டெங்கு எஃபெக்டை பற்றி மக்களுக்கு தெரியல. அதில் வந்து அபாயகரமான கட்டமே டெங்கு காய்ச்சல் கண்டுபிடித்து காய்ச்சலுக்கு பின்னு தான் அது வரும். திடீரென்று ரத்த அழுத்தம் குறைந்து போயிடும், திடீரென்று ரத்தம் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும், அதனால் ரத்தம் அதிகமாக வெளியேறும், அது பல்ல ரத்தம் வரும், ஏன் நீரில் ரத்தம் வரும், கையை சொரிஞ்சால் ரத்தம் வரும், அதன் மூலமாக ரத்தம் முற்றிலுமாக குறைந்து போகும். ஆக இந்த நிலைமை மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதையும் விழிப்புணர்வோடு காய்ச்சல் தான் சரியாக போச்சே, அதனால் நாம் பாட்டுக்கு இருக்கலாம்ல, அதற்கு அப்புறம் வர நிலையினால்தான் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்பதை அரசாங்கம் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கு. முதல் பேட்டியே வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துறதா இருக்கு. ஏன்னா தமிழகத்துல ஒழுங்கா செயல்படல, நீங்களே சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறப்பாக தமிழகத்துல செயல்படுகிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் பேட்டியே மத்திய குழுவினுடைய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய பேட்டி. இல்ல இல்ல, யாரையும் சந்தேகம் எல்லாம் படுறது சரியான நடவடிக்கை இல்லை. தமிழகத்தில் உள்ள அவர்கள் என்ன விவரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அந்த விவரங்களை வைத்து தான், ஏன்னா அவர்கள் நேற்று இரவு வந்திருக்கிறார்கள், இன்று அவர்கள் பரிசீலிக்கும் பொழுது என்னென்ன விவரங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விவரங்களை வைத்து தான் அவர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஆக நமக்குள்ள கவலை என்ன என்றால், எப்படி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சரியாக கொடுக்கப்படவில்லையோ அதே போல தகவல்களை மத்திய குழுவிற்கு சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கோரிக்கையாகவே இருக்கிறது. சரியான தகவல்கள் மத்திய குழுவிற்கு கொடுக்கும் பட்சத்தில் தான் மத்திய அரசிடம் இருந்து நமக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அது சரியாக கிடைக்கும். ஒண்ணுமே இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து வரும் உதவிகள் கிடைப்பது நமக்கு குறைவாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதில் அரசியல் பார்க்க வேண்டாம். இதில் அரசியல் பார்த்து ஒருவேளை சரியா நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நம்ம எல்லாரும் குறை சொல்வார்கள் என்று ஆளும் கட்சியும் நினைக்க வேண்டாம். மக்களுக்கான இந்த நோயில் ஆளும் கட்சியை குறை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்கட்சியும் நினைக்க வேண்டாம். ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இந்த டெங்குவை பொறுத்த மட்டில் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயலாற்ற வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. டெங்கு விஷயத்துல முதல் நாளில் இருந்தே எங்களது பணி களத்தில் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் மருந்துகளையும் கொடுத்து வருகிறோம். நானே எல்லா மருத்துவ முகாம் இன்னைக்கு கூட வேளச்சேரியில ஏறக்குறைய 100,000 பேருக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னை, வட சென்னை எல்லா இடங்களிலும் இன்னொன்று மொபைல் யூனிட் ஒன்று எங்களது மருத்துவ அணியினால் எங்களது நடமாடும் மருத்துவமனை ஒன்று செயலாற்றி வருகிறது. இது போதாது என்ற காரணத்திற்காகத்தான், இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காகத்தான், அனைவருமே இதில் ஈடுபட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்று நாங்கள் அவசர கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். இல்ல, நாங்க நான் திருப்பி சொல்றேன் தமிழக அரசு தான் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதை நாங்கள் மறுபடி சொல்லி வரோம். ஏறக்குறைய மதுரையில ஒரு துப்புரவு தொழிலாளி அவர்கள் ஐபி ஃப்ளூயிட் போடுறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது ஒரு மருத்துவரின் அறிவுரையின்படி அதை செய்திருக்கிறார்கள். அந்த துப்புரவு தொழிலாளியை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது அவர்களை பணி நீக்கம் செய்வது அதற்கு தீர்வாகாது. மிக அதிகமாக மருத்துவர்களை நீங்கள் பணி அமர்த்த வேண்டும். அதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். எதிர்கட்சியாக இருப்பதனால் நாங்கள் கோரிக்கை தான் வைக்கலாம். ஆளும் கட்சியிடம் இருந்து குழு கேட்கலாம், அது குழு வந்திருக்கிறது. ஆக எல்லாவற்றிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் டெங்குவை எப்படி எதிர்கொள்வதோ அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் சொல்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அமைச்சர்கள் என்பதை விட மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவ குழு இருக்கணும்னு. ஒருவேளை அமைச்சர்கள் பரிசோதனை செய்து அவர்களை கண்டுபிடித்தார்களா என்று எனக்கு தெரியல. ஆக அவர்கள் அதை சொன்னார்கள் என்றால் அதில் நிரூபணம் இருக்கிறதா என்று நீங்க அவர்கள்ட கேட்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லி கொள்ளாமல் உண்மையில் நிலைப்பாடு என்ன என்று ஒரு முடிவுக்கு வந்து அதை செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்க
கோமியத்திலையும் சாணத்திலையும் மட்டும் வேற வேற கருத்து சொல்லல, அரசியல்லையும் வேற வேற கருத்தை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இல்ல இல்ல, இது ரொம்ப அபாயகரமான ஒரு மோசமான விமர்சனம் எதிர்கட்சி தலைவர் வைப்பது. எல்லா மருத்துவ உதவியையும் எல்லாத்துக்கூட லிங்க் பண்ணிக்க முடியாது. மருத்துவர்கள் என்றால் மருத்துவர்கள் தான், அவர்கள் தங்களது பணியை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்க எதிர்கட்சி தலைவரை நீங்க சரியா செயல்படலைன்னா நீங்க அரசியல்வாதியாவே இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. மருத்துவர்கள் அந்தந்த துறையை சார்ந்த மருத்துவர்கள், அந்தந்த துறைக்கு எந்த அளவிற்கு சிறப்பாக செயலாற்ற முடியுமோ அதை செயலாற்றுகிறார்கள். அதையும் அரசியலுக்குள்ள கொண்டு வருவது மிக தவறான விமர்சனம் என்பது நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கேக்குறேன். அதாவது இல்ல இல்ல, ஏம்ஸ் மறு அதாவது ஜெயலலிதா, இல்ல இல்ல ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் சொல்றதை கேளுங்க. ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கலாம், ஒரே மாதிரி இருந்திருக்க வேண்டும் என்று இல்லை. ஆக அதற்காகத்தான் இந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில எல்லாம் தெரிய வரும். ஆனா ஒரே நாள் அவர்களின் உடல்நிலை ஒரு நாள் வேற மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு நாள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆக அவர்களை சார்ந்தவர்களே எங்களை திடீர்னு உள்ள விடலன்றாங்க, அப்புறம் நாங்க போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் இருந்திருக்கலாம். எய்ம்ஸ் மருத்துவர்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் அவர்கள் அதை தெரியப்படுத்த போகிறார்கள். இதை மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? எய்ம்ஸ் மருத்துவர்கள் எய்ம்ஸ் மருத்துவர்கள் தான். எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்னவோ அவர்கள் மத்திய அரசின் கைப்பாவைகள் போல பேசுவது தவறு. மத்திய அரசின் ஆளுமைக்குள்ள உட்பட்ட ஒரு மருத்துவமனையிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் பிஜேபி கூட எல்லாத்தையும் அரசாங்கத்து கூட இணைத்து பார்ப்பது தவறு. என்னை பொறுத்த மட்டும் எல்லாவற்றிலும் உண்மை நிலை வெளியே வர வேண்டும். மத்திய குழுவை பொறுத்த மட்டும் வெக்டர் கண்ட்ரோலுக்கு ஏற்கனவே அவங்க அமைச்சிட்டாங்க, வைரஸ் கிட்டுக்கும் ஏற்கனவே அமைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக தமிழக அரசிடம் இருந்து கோரிக்கை வந்த பின்புதான் அவர்களை அனுப்ப முடியும். நாங்களும் எங்களோட கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னால் வைத்திருந்தோம், அவர்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார்கள். நான் அதனால தான் ஓப்பனாக நான் வந்து தமிழக அரசு அதற்கான கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னேன். வைத்திருக்கிறார்கள், இன்று வந்திருக்கிறார். ஆனால் ஆய்வுக்கு தான் அவர்கள் வருவார்கள். என்ன உதவி வேண்டுமோ அதற்காகத்தான் அவர்கள் வருவார்கள். முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக அரசு. கேள்வியே உடல் நலம் சார்ந்தது ஒன்று, ஒன்று நாட்டு நலம் சார்ந்தது. அதாவது இல்ல, உயிர் போகக்கூடிய விஷயத்துல நாங்கள் முழு அக்கறையோடு தான் இருக்கிறோம். ஜிஎஸ்டி யாராவது ஒரு நிமிடம் ஜிஎஸ்டியையும் பண மதிப்பு நடவடிக்கையையும் டெங்குவையும் சேர்த்து பேசுவாங்களா? டெங்கு மேல அக்கறை இருக்கிறது, மக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனாலதான். தயவு செய்து குதர்க்கமான கேள்விகளை கேட்க வேண்டாம். நான் சொல்றேன் மிக தெளிவாக, அது ஒரு பொருளாதார பிரச்சனை, இது சுகாதார பிரச்சனை. ஆக ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஆக தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். அதை எடுத்ததுக்கு மத்திய அரசு உதவி செய்யும். அதற்காக உதவி செய்வதற்கு மத்திய குழு வந்திருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பானைக்குள்ள போடாதுங்க. அது வேறு விவகாரம், இது வேறு விவகாரம். இன்னொன்று இன்னொன்று, எங்களது இந்து இயக்க சகோதரர்கள் தொடர்ந்து கேரளாவில் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு மாபெரும் பாத யாத்திரை கேரளாவில் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் மூன்றாம் தேதி பாத யாத்திரை எங்கள் அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த பாத யாத்திரையில் நாங்களும் சென்று 1500 பேர் கலந்து கொண்டோம். அந்தந்த மாநிலத்தின் தலைநகரில் கேரளா கம்யூனிஸ்டின் அராஜகத்தை தடுப்பதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் 15 காலை 10:30 ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எங்களது சகோதரர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்தும், கேரளாவில் உள்ள அராஜக கம்யூனிஸ்ட் ஆட்சியை கண்டித்தும்.
ஆர்கே நகரை பொறுத்தமட்டில் 24ஆம் தேதி எங்களது பொதுக்குழு கூட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் எங்களது மையக்குழு கூட்டம், நிர்வாகிகளின் கூட்டம், மாவட்ட தலைவர்களின் கூட்டம், அணி பிரிவுகளின் கூட்டம் நடக்கிறது, கரூரில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் நாங்கள் முழுமையாக திட்டமிட்டு அறிவிப்போம். எது எப்படி இருந்தாலும் 24ஆம் தேதி எங்களின் நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம்.